இண்டி ஸ்பைசஸ் கோவிட் கவர் அடிப்படையில் உயர்தெற சாப்பாடுகள் ஹால்ஸ் உட்பட இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான உணவகம் வடக்கு மாகாணத்துக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க முடியாது சரத் வீரசுகர திட்டவட்டம் அமைச்சு விவகாரம் கோட்டபாயவுக்கு சிக்கலா நீதியமைச்சர் விளக்கம் யாழில் பாரிய அளவில் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை காரணம் என்ன பய வெளியிட்டுள்ள விசேட வர்த்தணி வெற்றியின் ரகசியம் என்ன தயாராகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பை நடத்தியது ஏன் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தேர்தலுக்கு தயாராகும் கோட்டாபய அரசு சட்டவிரோத ஒப்பந்தங்கள் அனைத்தும் தூக்கி வீசப்படும் அமைச்சர் பந்துல முடிவு வடமாகாணத்துக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை போவதில்லை என்று மாகாண சபைகளுக்கான ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசெகர தெரிவித்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றியிட்டிருந்தார் இந்நிலையில் பன்னிரண்டாம் தேதி அமைச்சர்கள் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்டனர் இதன்போது சபைகளுக்கான ராஜாங்க அமைச்சராக சரத் வீரசேகர பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார் இதன் பின்னர் நேற்றைய தினம் தனது அலுவலகத்தில் கடவைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடமாகாணத்துக்கென விசேட போலீஸ் அதிகாரங்களை வழங்கினால் போலீஸ் துறை பிளவுண்டு போகும் மாகாண போலீஸ் தலைவர்களும் உருவாகுவார்கள் எனவே வடமாகாணத்துக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை என்றார் நாட்டின் தலைவராகவும் முப்படைகளின் தலைவராகவும் அமைச்சரவையின் தலைமையையும் கொண்டிருக்கும் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சினை தன்வசம் கொண்டிருப்பதிலோ பாதுகாப்பு அமைச்சராக பதவியில் நீடிப்பதிலோ எவ்விதமான சட்ட முரண்பாடுகளும் இல்லை என நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டதரணி அலிசப்ரி சப்ரி திட்டவட்டமாக தெரிவித்தார் நியமனம் பெற்றதன் பின்னர் அடுத்து முன்னெடுக்கவுள்ள தனது செயற்பாடுகள் மற்றும் தான் கொண்டிருக்கும் விசேட திட்டங்கள் தொடர்பில் கொழும்பு ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நீதித்துறை மறுசீரமைப்பு சம்பந்தமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசப்படுகின்றன குறிப்பாக வழக்கு விசாரணைகளில் நீதிமன்றங்களில் காணப்படும் தாமதங்கள் வழக்குகள் தேக்கமாக இருத்தல் போன்றன தொடர்பாக விசேட கவனம் எடுக்க வேண்டியுள்ளது கடந்த காலத்தில் நீதிமன்ற கட்டமைப்புகளில் பணியாற்றிய அனுபவத்தினை நான் கொண்டிருக்கிறேன் ஆகவே எந்தெந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளேன் அதற்கமைவாக அடுத்த கட்டமாக நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளேன் ஜனாதிபதியும் பிரதமரும் என் மீதான நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வினைத்திறனான நீதித்துறையை உருவாக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட மேலும் நீதித்துறையை டிஜிட்டல் பயப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளேன் அரசியலமைப்பின் மூன்றாம் நான்காம் சரத்துக்களை போது ஜனாதிபதி நாட்டின் தேசிய பாதுகாப்பு விடயங்களுக்கு பொறுப்பானவராக உள்ளவை தெளிவாகின்றது அத்துடன் அவரே முப்படைகளது தலைவராகவும் உள்ளார் அமைச்சரவையின் தலைவராகவும் உள்ளார் ஆகவே அவர் அப்பதவி வகிப்பதிலோ பாதுகாப்பு அமைச்சினை தனக்கு கீழ் வைத்திருப்பதிலோ எவ்விதமான சிக்கல்களும் இல்லை மேலும் பத்தொன்பதாவது திருத்தத்தின் ஐம்பத்து ஓராவது சரத்தினை வையப்படுத்தி குழப்பமடைய வேண்டியதில்லை நாட்டின் தேசிய பாதுகாப்பு விடயங்களில் அவதானமாகவும் கூடிய கரிசனையையும் கொண்டிருக்க வேண்டும் இதேவேளை முஸ்லிம் சமூகத்தினுள் காணப்படும் இளவயது திருமணங்களை தடை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது அதனை முஸ்லிம் சமூகத்தினர் பெரிதும் விரும்புகின்றனர் கடந்த காலத்தில் முஸ்லிம் பிரதிநிதிகளும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளனா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்க முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் திருத்தங்களை செய்வதற்காக முன்னாள் நீதியரசர் சலீம் மர்சூத் தலைமையிலான குழுவினர் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை தயாரித்துள்ளனர் அதேபோன்று இந்த சட்டத்தினை திருத்துவதற்கான வரைவும் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆகவே மிக விரைவாக முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் உரிய திருத்தங்களுடன் நிறைவேற்றப்படவுள்ளது இதில் முஸ்லீம் சமூகத்தின் ஏற்புடன் அவர்களுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படாது நிறைவேற்றப்படவுள்ளது அதேவேளை நான் அறிந்தவரையில் பயங்கரவாத தடைச்சட்டம் சம்பந்தமாக இதுவரையில் அரசு தரப்பு சார்ந்து எவ்விதமான முன்மொழிவுகளும் காணப்படவில்லை எனினும் அமைச்சரவை கூடிய பின்னர் அவ்விடயம் தொடர்பில் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் கவனம் செலுத்தப்படும் என கூறினார் வடமாகாணத்தில் தங்கத்தின் விலையில் பாரியளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதி வர்த்தக நிலையங்களில் தங்கம் ஒரு பவுனின் விலை கொழும்பில் விற்பனை செய்வதை விடவும் பத்தாயிரம் தொடக்கம் பதினையாயிரம் ரூபாய் வரை அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எனினும் யாழ்ப்பாணத்தில் அது ஒரு லட்சத்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை கொழும்பை விடவும் யாழ்ப்பாணத்தில் பனிரெண்டாயிரம் ரூபா அதிகரித்துள்ளது எர்றும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஆலய திருவிழாக்கள் நடைபெறும் இந்த மாதங்களில் திருமண நிகழ்வுகளும் அதிகமாக நடைபெறுவதால் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது இந்து மக்கள் மே மற்றும் ஜூன் மாதங்களிலேயே திருமண நிகழ்வுகளை அதிகம் ஏற்பாடு செய்கின்றனர் எனினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த நிகழ்வுகள் பிற்போடப்பட்டன இதனால் அடுத்த இரண்டு மாதங்களில் அதிகளமான திருமணங்கள் நடைபெறவுள்ளவையினால் தங்கத்தின் விலை பாரியளவில் அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளாா் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு எதிர்வரும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெறவுள்ளது இதற்கான வர்த்தமான அறிவித்தலை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நேற்று இரவு வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதி நேற்று மேலும் பல வர்த்தமான அறிவிப்புகளையும் வெளியிட்டார் அதன்படி மகிந்த ராஜபக்ஷவை பிரதமராக நியமிப்பது மற்றும் காமினி சனரத்தை பிரதமரின் செயலாளராக நியமிப்பது தொடர்பாக இரண்டு வர்த்தமானி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன மேலும் புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜா அமைச்சர்கள் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவையின் புதிய செயலாளர்களின் நியமனம் தொடர்பான வர்த்தமான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் சிறப்பான திறமையே பொதுஜன பெரமுறவின் வெற்றிக்கு காரணமென ஜனாதிபதியின் வெளிநாட்டு அலுவல்களின் மேலதிக செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்புகே தெரிவித்துள்ளார் கடந்த எட்டு மாதங்களாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ நாட்டை சிறப்பாக நிர்வகித்த விதம் அனைவன் மதம் மனதை கவர்ந்துள்ளது அதுவே பொது ஜன பெரமுறவின் இன்றைய வெற்றிக்கு முக்கிய காரணியாக அமைந்தது கோவிட் கட்டுப்படுத்த ஜனாதிபதி சரியான நேரத்தில் எடுத்த முடிவுகளே கொரோனா அச்சுறுத்தல் தணிவதற்கு காரணமாகும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று பல விவாதங்கள் மக்களிடையே கடந்த காலங்களில் நடைபெற்றன அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தார் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவரது எளிமையான வாழ்க்கை ஆடம்பரம் பெற்ற ஆடை அணிகரன் கீழ் போலி கௌரவமில்லாமை என்பவற்றை கண்ட மக்கள் தற்போது நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீழ்வதற்கு அவர் மிகப் பொருத்தமானவர் என்று எண்ணுகின்றனர் இம்முறை பொதுத்தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ஆசனங்கள் கிடைத்தன அவ்வாறு பெற்ற வெற்றி சிங்கள பௌத்த வாக்குகள் மட்டுமின்றி சிறுபான்மையினரும் அவர் மீது வைத்த நம்பிக்கையினால் கிடைத்ததாகவே தோன்றுகின்றது நாட்டு மக்கள் யாவரும் தேசிய பாதுகாப்பின் அவசியத்தை உணர்ந்துள்ளார்கள் ஜனாதிபதியின் முதலாவது தொனிப்பொருள் தேசிய பாதுகாப்பாகும் இரண்டாவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியாகும் நாட்டின் பொருளாதாரம் குறித்து அவருடைய கருத்து யாதனையில் முன்னர் காணப்பட்ட இறக்குமதி பொருளாதாரத்துக்கு பதிலாக சுதந்திரமான உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாகும் முக்கியமாக விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதே அவரது முக்கிய குறைக்கோளாகும் நாடு பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளது ஆனாலும் ஜனாதிபதிக்கு பலமான அரசாங்கம் ஒன்று கிடைத்துள்ளது அதில் அனுபவம் வாய்ந்த மற்றும் புதிய முகங்கள் பலவற்றையும் காண கூடியதாக உள்ளது. நாட்டை சுபீட்சத்தை நோக்கி கொண்டு செல்ல விரைவாக ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார் என்பதை நாட்டின் நம்பிக்கையாகும் என கூறினாா் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்துடன் இணைவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் கட்சி உறுப்பினர் ஊடாக குறித்த கூட்டமைப்பு உறுப்பினர் தகவல் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எனினும் அரசாங்கம் அதற்கு எவ்விதமான சாதகமான பதிலும் வழங்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு இம்முறை தேர்தலில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு மற்றும் அந்த கட்சியின் உள்ளக மோதல் காரணமாக ஒரு தொகுதி உறுப்பினர்கள் வருத்தத்தை என அந்த உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான புதிய அமைச்சரவை கண்டி தலதா மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டிருப்பதானது சிங்கள பௌத்த பெரும்பான்மையினத்துக்கான இனத்துக்கான முதன்மைத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு தெளிவான சமிகாகும் என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசூதி சரவிடமுத்து தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த போது தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை கடந்த புதன்கிழமை கண்டி மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டது கண்டி தலதா மாளிகை மதம் மற்றும் மத ஆகிய இரண்டையும் பிரதிபலிக்கின்றதொரு தலமாகவே காணப்படுகிறது எனினும் யாரிடம் தந்ததாது இருக்கின்றதோ அவர்களை நாட்டை ஆள வேண்டுமென்ற அடிப்படையிலான தலதா மாளிகையின் பின்னணி கதையையும் நோக்க வேண்டும் எவ்வாறினும் தலதா மாளிகையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டிருப்பதானது சிங்கள பௌத்த பெரும்பான்மையினத்துக்கான முதன்மை தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு தெளிவான சமையாகும் தற்போதைய அரசாங்கம் அதன் தேர்தல் பிரசார செயற்பாடுகளை தீவிர சிங்கள பௌத்தவாதத்தை மையப்படுத்தியே மேற்கொண்டது அவ்வாறு இருக்கையில் தற்போது அரசாங்கம் மிகவும் பாதுகாப்பானதொரு பெரும்பான்மையைக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை பயன்படுத்தி அனைவரையும் புறக்கணிக்கும் விதமாக அல்லது நிரந்தரமாகவே இரண்டாந்தர பிரஜைகளாக்கும் வகையில் அவர்கள் அதிகாரத்தை விரிவாக்கப் போகின்றார் அவர்கள் அவ்வாறு செயற்பட மாட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் என மத்திய மாகாண ஆளுநர் லலித யு கமகே தெரிவித்துள்ளார் மத்திய மாகாண ஆளுநர் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையிலா அல்லது பழைய முறைமையிலா நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து நாடாளுமன்றம் தீர்மானிக்க வேண்டும் அந்த தீர்மானத்துக்கு ஆளுநர் என்ற வகையில் தம்மால் இயன்ற ஆதரவை வழங்க மத்திய மாகாண ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு பாதகமான வர்த்தக ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் மந்தன குணவர்தன குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக அமைச்சர் நேற்றைய தினம் தமது கடமைகளை ஆரம்பித்து ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு பாதகமான வர்த்தக ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் அபிவிருத்திக்கு ஏற்றவிதமான வர்த்தக கொள்கை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டுக்கு பொருத்தமானதும் மக்களின் நலனுக்கு ஏற்றதுமான புதிய சட்டங்களும் ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பொருத்தமற்ற சட்டவிரோத வர்த்தக ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என கூறினார்